ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லியோ கேமிங். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெகா ரேம்ப் புதுசாக ஒரு சேலஞ்சான ஒரு பிளேஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ரேம்பில் போய் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பாசிபிள் சேலஞ்சு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ என்னடா காரு பல்ட்டி அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ ஹைட்டாக இருந்து கூச்சேன், அது பார்த்தீங்கன்னா ஏர்லேயே ரொட்டேட் ஆகுதுங்க. ஸோ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு எப்படியே வந்து சேர்த்துட்டோம். நம்மளோட கார் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ மாசாக என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ மாசாக வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி இவ்வளோ பெரிய டேங்க்காக அடிக்க வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இந்த ஒரு மெகா ரேம்ப் சேலஞ்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா காரில் போக போகிறோம். ஸோ இது ஈஸியாக காரில் ஏறிடலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக கேம்குள்ளே வந்திருக்க காரை வச்சு தான் இந்த ஒரு இது மேலே ஏற போகிறோம். ஸோ ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காரை வச்சுட்டு போட்டு வர வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கார் பார்த்திங்கன்னா அந்த கேமில் புதுசாக அந்த கார் தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த ஒரு சேலஞ்சில். ஸோ அதுக்கு இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேஸை அடுக்கி வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை வந்து நம்ம அடுக்கிக்கலாம். இது கேஸாக இல்லை பெட்ரோல் அது லிக்யூடாக என்னன்னு தெரியல. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா டேங்க் அடுக்கி வச்சுக்கோங்க பின்னாடி. ஸோ நாலு டேங்க் இந்த மாதிரி கரெக்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அடுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாலு டேங்க் கரெக்டாக அடுக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் கீழே விழுவாமல் நம்ம அப்படியே மேலே ஏறி போகணும். ஸோ கடைசி பாயிண்ட் வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அடுத்தோம். ஸோ நான் இப்போ வந்து கார் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே விழுவக்கூடாது, டே விழுந்துடாரா. ஸோ பார்த்தீங்கன்னா விழுவலை. ஸோ டான்ஸ் ஆடுதுங்க. ஸோ கண்டிப்பாக கீழே விழுந்துரும்னு நினைக்கிறேன். அதனால் பொறுமையாக கூட போகலாம். ஸோ நம்ம அதுக்கு டேங்க் விழுவாமல் கண்ட்ரோல் பண்ணி இப்படியே மேலே கொண்டு போகணும். ஸோ இந்த ஒரு நாலு டேங்க்கு கீழே விழுந்துடாமல் இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுவலை. ஸோ நம்ம அப்படியே கரெக்டாக போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏறணும். கொஞ்சம் ரிவல்ஸ் எடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் மேலே ஏறிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு இங்கே மாட்டிக்கிச்சு. பிரேக் போடுறோம், பிரேக் போடுறோம். அப்போட ஹாடியே என்னடா பிரேக்கு தானேங்க பிடிச்சேன். பார்த்தீங்கன்னா எல்லா சிலிண்டரும் பறந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்கும் கீழே விழுந்து கடுப்பே தீர்ச்சிங்க. ஸோ சேலஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. கிட்டே என்னடா என்ட்ரு கொடுத்து வெளியே வந்தால் கை மாட்டிக்கிச்சு காருக்குள்ளே. ஸோ நான் இப்போ வந்து காருக்கு வெளியே வந்து மறுபடியும் அந்த ஒரு சேலஞ்சு ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் மறுபடியும் காரை சீட்டு போட்டு வர வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸை கரெக்டாக அடிக்க வைக்கணுங்க. ஸோ அந்த ஒரு டேங்கர்லாம் அடிக்க வைக்கிறது கஷ்டமாகவே இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் நம்ம காரை வர வச்சுட்டு நம்ம டேங்கரை அடிக்கலாம். ஸோ வீடியோ லைக் பண்ண மாதிரிங்கன்னா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த காரை வர வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகே, மறுபடியும் விட்றதா இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்துருச்சு. இப்போ வந்து கேஸை வந்து கரெக்டாக வர வைக்கலாம். ஓகே, ஒரு கேஸ் அடிக்கணும். ஸோ ஒரு டேங்க் அடிக்கினதுக்கப்புறம் மொத்தம் நாலு டேங்க் கரெக்டாக அடிக்கலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அடேடே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து மேலே விழுந்துருச்சு. ஸோ டேங்க் அடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு காரில். ஸோ நான் கரெக்டாக அடிக்கலாம் ஃபஸ்ட் டைமு பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்கும் அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஸோ மூணு டேங்க் வர வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா வெளியே விழுந்துடும் போலயே. ஸோ நீங்கள் சீட்டு போடுறப்பே கரெக்டாக சீட்டு போட்டால் தான் உள்ளே இருக்கும். ஸோ நான் வந்து கரெக்டாக நாலு டேங்க் வர வச்சிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு மட்டும் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி லைட்டாக தள்ளி விடுவோம், போடாமிட்டு சொல்கிறோம், ஒரு குத்து ஊற்றலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டேங்க்கு கரெக்டாக அப்படியே அந்த லேண்ட் ஆகிக்கும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நம்ம அடிக்கலாம். ஸோ இன்னொரு பஞ்சு ஒன்று வைப்போம். ஸோ ஓகே, இன்னும் லைட்டாக நம்ம வந்துடணும். ஸோ ஓகே, கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நாலு டேங்க்கு வந்து கரெக்டாக நம்ம அடுக்கி வச்சிட்டோம். ஸோ நாலு டேங்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு டேங்க் இருக்குது. ஸோ ஒரு டேங்க்கு சீட்டு தப்பாக போட்டு வர வச்சுட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டேங்க்கு உட்காந்துக்கிச்சிக்கேன். ஸோ அதுக்கு போகிறப்பே கீழே விழுந்துடும் நினைக்கிறேன். நாலு டேங்க்கை தூக்கிட்டு போகிறதா தான் சேலஞ்சில் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சேலஞ்சில் அஞ்சு டேங்க்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படியும் வந்து ஒரு டேங்க்கு கீழே விழுந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம மூவ் பண்ணுறப்ப கீழே விழுந்துடும். என்னடா அது, போன தடவை நம்ம கீழே விழுந்த ரெண்டு டேங்க் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குங்க நம்ம போகிற இடத்துல. டெடே கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா அன்னையும் போயிடுவேன் அப்படிக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுங்க விட மாட்டாங்க. ஸோ எப்படியும் நம்ம ஏறி போனால் வேணாம். ஸோ போனால் மறுபடியும் இங்கே இருக்க டேங்க்லாம் பறந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே இறங்கி அந்த டேங்க்கை முதல்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு டேங்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னே வந்திருக்காங்களாடே. ஏன்டா டே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணி நம்ம வெடிக்க வச்சுருவோம். ஏன்னா நம்ம டேங்க்குக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. டே, ஷூட் பண்ணாலும் அங்கேயே தான்டா இருக்குது, எப்பட்றா. ஸோ டேங்க் வெடிச்சிடுச்சு, பட் இருந்தாலும் அதே இடத்துலேருந்து போக மாட்டேங்குது. ஸோ நம்ம அந்த இடத்துலேருந்து போய் வச்சிடணும். ஸோ ஓகே, அது பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம சேலஞ்சை ட்ரை பண்ணுவோம்.
எப்படா ஒரு சேலஞ்சை கூட ட்ரை பண்ண விட மாட்டீங்க. ஓகே இப்போ வந்து 5 டேங்க் எடுத்துட்டு நம்ம போய் மேலே ஏறிடலாம். ஸோ ஓகே இப்போ இப்படியாக கரெக்டாக போயிடுறாடி, கீழே மட்டும் விழுந்துடாது. இந்த ஒரு இடத்துல தான் கீழே விழுந்துச்சின்னு நினைக்கிறேன் டேங்க் மேலே ஏறுறப்ப. ஸோ பார்த்து பிரேக் பிடிக்கிறப்ப கரெக்டாக அது பறந்து போயிடுச்சிங்க. ஸோ நான் வந்து ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக ஏறிட்டோங்க, ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பர்ரா, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வீல் வெளியே போயிடுச்சு, இந்த ரிவல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு வீல் மட்டும் கண்டிப்பாக வெளியே போச்சு அப்படின்னா கீழே விழுந்துடும். ஏதோ டேங்க் ஆடுது. ஸோ அந்த ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா கீழே விழுவ மாட்டேங்குதுங்க. அந்த அஞ்சாவது ஒரு டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இவன் எதுக்கு இருக்கான்னு தெரில. ஸோ கீழேயும் உழுவ மாட்டான், ஆடாமல் அப்படியே கரெக்டாக பேலன்ஸாக நிற்கிதுங்க அந்த ஒரு டேங்க்கு. இங்கே இருக்க டேங்க்லாம் ஆடுது. ஸோ அந்த ஒரு டேங்க் படுத்திருக்க டேங்க்கு மட்டும் ஆடவே இல்லை, ஏதோ கம்மு போட்டு ஒட்டின மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் காட்டுது. ஸோ மிச்சம் இருக்க 4 டேங்க் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ என்னடா பாருங்களேன், நான் ரிவல்ஸ் எடுக்கிறப்போ ஆடுது, ஃப்ரண்ட்டில் போகிறப்பையும் ஆடிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த ஒரு டேங்க் மட்டும் அஞ்சாவதாக இருக்க டேங்க் தான் ஆடவே மாட்டேங்குது. ஸோ எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஓகே நம்ம இன்னொரு இடத்த கம்ப்ளீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன், ரெண்டு இடம் தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மூணாவது லேம்ப் நம்ம தாண்டிடலாம். ஸோ பொறுமையாகவே போவோம், இப்போ நம்ம கரெக்டாக போய் லேண்ட் பண்ணிடலாம். ஓகே எப்படியே பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேம்ப் கிட்ட தாண்டி போட்டு வெளியே போயிடுச்சிங்க கொஞ்சம். சரி ஓகே ரிவல்ஸ் எடுத்துக்கலாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆணுச்சு. ஸோ கீழே விழுந்துரும்னு தான் நினச்சேன், பார்த்தீங்கன்னா அது கீழே விழுவவே இல்லை. என்னடா நெருப்புலாம் எரியுது. ஸோ டேர்னிங்கில் திரும்பும் போது பார்த்தீங்கன்னா நெருப்புலாம் எரியுதுங்க. ஸோ அந்த நெருப்பு தீப்பொறியும் பாங்களா, அதெல்லாம் வருது காருக்குள்ளேருந்து. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மேலே ஏறிட்டோம். 5 டேங்க்கை வச்சு நம்ம இந்த ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் போல இருக்குது, சூப்பராக. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேங்க்கை தூக்கிட்டு போகிறதே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது டேங்க் வந்து கீழே உழுவவே மாட்டேங்குதுங்க. நானும் என்னென்னமோ பண்ணுறேன், கீழே உழுவுற மாதிரியே தெரியல. ஸோ ஓகே இந்த 5 டேங்க்கு மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ பாதியெல்லாம் பாதி தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம்னா கண்டிப்பாக சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஓகே இதே மாதிரி பொறுமையாகவே போய் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன்டா. ஓகே இப்போ வந்து மறுபடியும் ரைட் எடுத்து இன்னொரு இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு தூரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், இதே மாதிரி போனால் கண்டிப்பாக சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆனால் பொறுமையாக போகணும். ஸோ வேகமாக போனால் டேங்க்கு பறந்துடும். ஸோ வேகமாக போய்ட்டு நீங்கள் வேகமாக பிரேக் போட்டாலும் பறந்துடும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பு ஏற்றிடுச்சு, டேங்க்கு வந்து வெளியே போயிடுச்சிங்க. ஸோ சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ என்னடா அது பாதி தூரம் வந்துட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்கும் பறந்துருச்சு, என்ன பண்ணேன்னு கூட தெரில, சும்மா வந்து டேர்ன் தான் பண்ணேன், டேங்கர்லாம் பறந்து போயிடுச்சு. ஸோ கைஸ் இந்த ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரை இம்பாசிபிள் சேலஞ்சாக இருக்கும். ஸோ மறக்காமல் பயங்கரமான சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இம்பாசிபிள் சேலஞ்செலாம் நம்மளோட சேனலில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பாதி தூரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேங்க, அப்புறமா அந்த டேங்கர்லாம் பறந்து போயிடுச்சு. ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.